Hi friends, welcome to Savi Aari Designers. Last video la pathina inda idu work ella mudichirukom. Idu part 2 seringla. Idhula vandu skin eppadi fill pannalanradha paakalam. Adukapram skin mattum dhaan enala fill panna mudinjathu. Indha edathila pathina andha thod irukke illaingla adu irundha prachana illa. Nama work mudichittu thod adukku mela potona நம்ம அடியில் போட்டிருக்கிற வர்க்கு வெளியே தெரியாது அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக தோடு எல்லாமே தோடு இருக்கிற எல்லா இடத்துலையும் போடாமல் நமக்கு தேவைன்ற இடத்துல மட்டும் போட்டுக்கலாம் இப்போ அந்த ஐப்ரோஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த இடத்துல கட் ஆகிற மாதிரி வச்சு போடுங்க நான் டார்க் ஷேடு சொன்னேன் இல்லைங்களா அந்த டார்க் ஷேடு கலர் த்ரெட்டை எடுத்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணுற எல்லாமே லாஸ்ட் வீடியோலையும் சரி இந்த வீடியோலையும் சரி டூ ஸ்டாண்ட்ஸ் எடுத்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா எனக்கும் இது ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டுட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு பார்ட் பார்ட்டாக மூணு பார்ட் வரைக்கும் போயிடுச்சு அதுவும் இல்லாமல் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து கிளாத்தோடைய கிளாத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த துணி அந்த நூலில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நூல் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுறதுனால லேட் ஆகுது அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டிராயிங் வந்து ஏற்கனவே வரைஞ்சி வச்சது அதில் தான் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஃப்ரேம் சுற்றி எல்லா ஒர்க்குமே போட்டிருக்கிறேன் ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஃப்ரேம் அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா உள்ளே இருக்கிற ஃப்ரேமும் வெளியே இருக்கிற ஃப்ரேமும் அந்த இடத்துலலாம் நிறைய ஒர்க் இருக்குது அதனால் எனக்கு இந்த மாதிரி கிளாத் அடிக்கடி சுருக்கம் வந்துடுச்சு இப்போது இந்த கைக்கு இந்த பேங்கிள் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம போட்டு முடிப்போம் அதனால் கொஞ்சம் பேங்கிளுக்கு கீழே இருந்தே போடலாம் ஒரு பேங்கிளுக்கு கீழே இருந்தே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் எனக்கு கை டிராயிங் கொஞ்சம் பெண்டு அதிகமாக இருந்தது அதனால் சரி பண்ணேன் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒர்க் போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையோடைய ஃபிங்கர்ஸ் லென்த்துக்கெலாம் கொஞ்சம் குட்டையாக போட்டேன் நீங்கள் சைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லென்த்தாக தெரியும் அந்த கையுடைய தப்பத்துக்கும் லென்த்துக்கும் இது சூட்டே ஆகலை நான் கவனிக்காமையே போட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஷார்ட்டாகவும் கை வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அது வந்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டிராயிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க்கு கரெக்டாக வருது சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிராயிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாட்டி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ட்ரேஸ் எடுத்து ஒர்க் போடுங்க இது வந்து நான் மொபைல் ட்ரேஸ் எடுத்தது தான் மொபைல் ட்ரேஸே ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு தேவைன்ற மாதிரி நான் வச்சுட்டு மொபைல் ட்ரேஸ் எடுத்தது தான் பார்த்திங்கன்னா அந்த நெயில்ஸ் கிட்டலாம் நம்ம போடுற அந்த அவுட்லைன் வந்து ஜாயின் இருக்கிற மாதிரி போடுறேன் சரிங்களா ஜாயின் இல்லாமல் கட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல கட்டான மாதிரி தெரியும் கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அதனால் ஜாயின் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து இந்த மேலே இந்த இடத்துல மட்டும் நமக்கு ரெண்டு கை இருக்கிற மாதிரி இருக்குது காட்டியிருக்கு பாருங்கள் அந்த பிக்சரில் அதனால் அந்த இடம் மட்டும் இன்னொரு லைன் இன்னொரு கை இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அவுட்லைனுக்காக வச்சுருக்கிற டார்க் கலரில் சரிங்களா இந்த இடம் எனக்கு கொஞ்சம் அது தப்பமாக பெண்டான மாதிரி இருந்துச்சு அந்த ஃபிங்கர் அதனால் நான் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வர மாதிரி போட்டுட்டேன் உள்ளே வர மாதிரி போட்டதும் இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட்டது ஏற்கனவே அந்த ரெண்டாவது கை இருக்கிற மாதிரி காட்டிச்சு சரிங்களா இப்போ அந்த பெண்டு இல்லாமல் சரியாயிக்குச்சு அவுட்லைன் முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ஃபில் பண்ணுறதுக்கு லைட் கலர் ஷேடு சொன்னேன் இல்லைங்களா அந்த கலர் வச்சுட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த பொட்டுக்கிட்ட வரைக்கும் மட்டும்
ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் வந்துட்டு கட் பண்ணிட்டு மீன் அப்படியே ரிட்டர்ன் போகிறேன். அந்த பொட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த மாதிரி வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். எந்த இடத்துலையுமே கட்டை ஆன மாதிரி இல்லாமல் கண்டினியூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லைன் அப்படி அந்த பொட்டுக்கு நேரில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கே வரைக்கும் ஜாயின் ஆகுதோ அது வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டு அந்த பொட்டுக்கிட்ட கேப் இருக்கு இல்லைங்களா அதையும் சரி பண்ணி நாட் வச்சுட்டேன். இப்போது எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் வருதோ அந்த மாதிரி, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஐப்ரோஸு கட் ஆகுது, அதனால் ஐப்ரோஸுக்கு மட்டும் கட் வச்சு ஒர்க் போட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே கிளாத்து சுருங்குச்சு, அதான் அந்த ஒர்க்கெலாம் வந்து ஃப்ரேமுக்குள்ளே அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதனால் ரொம்ப சுருங்குச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது டபுள் த்ரெட்டாக எடுத்ததுனால எல்லாமே ஒர்க்கு, அந்த ஐஸ் எல்லாம் போட்டது, இந்த ஸ்கின் கலர் கொடுத்தது எல்லாமே ஒரே மாதிரியே இருந்துச்சு, எம்போஸ்டாகவே தெரிஞ்சது பார்க்கறதுக்கு. அதனால் நம்ம சிங்கிள் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஸுக்கு இந்த லிப்ஸுக்கு அதெல்லாம் மட்டும் டபுள் ஸ்டான்ஸாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா நான் நோஸ்கிட்ட வந்து அப்படியே ஷேப் கொடுக்கலான்னு பார்த்தேன், அது ஒரு மாதிரி தெரியும்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போட்டுட்டு அந்த நோஸு மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்டான்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி அந்த ஐஸு, ஐப்ரோஸு, அந்த ஸ்டிக்கர், அப்புறம் லிப்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டுறதுக்காக டபுள் ஸ்டான்ஸில் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கின்னுக்கு ஃபில் பண்ணுறது மட்டும் நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி வருதுன்றது அதுவும் ஒரு டைம் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதே சேம் பிக்சர்லேயே, சரிங்களா? அதுவும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது எப்படி வருதுன்றது தெரியும் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு வீடியோவில் பார்க்குறதுன்றதை விட வீடியோலையும் ஃபோட்டோலையும் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு எடுப்போம் இல்லைங்களா, அதனால் அவ்வளோ ஒன்றா இது நீட் ஃபினிஷிங்காக தான் தெரியும், அவ்வளோ ஒன்றா பக்கம் பார்க்குற மாதிரி இருக்காது. இந்த ஐப்ரோஸுக்கும் ஐக்கும் இடையில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து நான் டார்க் ஷேடு அவுட்லைனாக கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த கலர் நம்ம ஐக்கு ஐஷேடோ போடுவேன் இல்லைங்களா, அந்த எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய அவுட்லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு அவுட்லைனை வச்சு ஃபில் பண்ணேன் செயின் ஸ்டிச்சு. அவுட்லைன் போடாமல் ஃபில் பண்ணோன்னா நமக்கு அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஐக்கிட்டையும் ஐப்ரோஸ் கிட்டேயும் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குது, கேப் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அவுட்லைன் போட்டு அவுட்லைனை பேஸாக வச்சு செயின் ஸ்டிச் போட்டேன், சரிங்களா? மற்றபடி அது வந்து பார்க்க கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றா அது தெரியல, ஷேடு கொடுத்த மாதிரி பக்கம் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, பக்கம் அந்த பிக்சர் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அது வந்து பக்கம் பார்க்கும்போது ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது கிளியராக இருக்கும். அதனால் பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்லாம் ஃபில் பண்ணவே தேவையில்லை, சரிங்களா? உங்கள் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூவாக போடுங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கா இல்லையான்றது தெரியும். ஸோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கே அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிக்கவே வேண்டாம், ஃபுல் ஒர்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சரியாக வரல அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் அந்த டைப்பில் ஃபில் பண்ணுறதை விட்டுட்டு வேறு திரும்ப ட்ரா பண்ணிவிட்டு அந்த இது ஃபஸ்ட்டு எந்த ஸ்டைலில் ஃபில் பண்ணிங்களோ அந்த ஸ்டைலில் மாற்றி ஃபில் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ எப்படி ஃபினிஷிங் வருதுன்றது தெரியும், சரிங்களா?
இப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரி டபுள் ஸ்டாண்டு எல்லாமே டபுள் ஸ்டாண்டாக எடுத்ததுனால எல்லாமே ஒரே மாதிரி எம்போஸ்டு ஒர்க்கு மாதிரியே இருந்துச்சு. அதனால் அந்த ஸ்கின்க்கு கொடுக்குற அந்த ஃபில்லிங் மட்டும் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குது, பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால என்னால் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட முடியல, சரிங்களா? பொங்கல் வேறு நெருங்கிட்டுருக்கு இல்லைங்களா, பொங்கல் ஒர்க்கு அதெல்லாம் இருந்துட்டுருக்கு, அதனால் முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபிகர் ஒர்க்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இதுவே சிங்கிள் ஸ்டாண்டில் ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பிக்சரில் ஃபில் பண்ணி காட்டணுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்குன்னு டெலிகிராம் குரூப் லிங்க் குரூப் இருக்குது, அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் குரூப்பில் வந்துட்டு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் ஷேர் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அதை போட்டு காட்டுவேன், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக எப்படி எல்லா இடத்துலையுமே எந்த மாதிரி போடுறேன் அப்படின்றத காட்டணுன்றதுனாலேயே இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு. இல்லை மொத்தமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி காட்டியிருக்கலாம், பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அந்த வாய்க்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட் எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் போட்டேன் இல்லைங்களா. அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுனாலவே எதையும் கட் பண்ணி காட்டாமல் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை காட்டியிருக்கேன், அதனாலேயே எனக்கு இவ்வளோ லென்த் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேஸ் ஒரு ரெண்டு ஃபேஸு ஃபில் பண்ணி காட்டிட்டால் கூட அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி காட்டிப்பேன், சரிங்களா? அதனால தான் கிளியராக போடுறேன். ரொம்ப பேர் ஃபிகர் ஒர்க்கு கேட்டுட்ருக்கிறதுனால தான் சரி ஃபுல்லாகவே போட்டுருவோமேன்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். இதே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சு காட்டியிருப்பேன், இருந்தாலும் எப்படி போடுறேன்றது உங்களுக்கு அது தெரியும் இல்லைங்களா, அதனாலேயே ஸ்பீடு வச்சு காட்டியிருக்கேன். இந்த இடம் நமக்கு தோடு செட் பண்ணும்போது அது மறைஞ்சிடும், சரிங்களா? அதனால் தோடில் கொஞ்சம் பாதி எடுத்து தான் ஒர்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பேங்கிளில் ஒரு பாதி மறையிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம மேலே போட்டோன்னா பேங்கிள் ஒரு வேளை கீழே போயிடுச்சுன்னா அந்த ஒர்க்கும் பேங்கிளுக்கும் அந்த சென்டரில் வந்து நமக்கு அந்த கேப்லாம் தெரியும் இல்லைங்களா, அதெல்லாம் மறைக்கணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வரைக்கும் போட்டு அப்புறமா பேங்கிள் செட் பண்ணோன்னா நமக்கு அந்த ஒர்க்கு வெளியே தெரியாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபிங்கர் அந்த கைக்கு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்கள். கிராஸ் வர மாதிரி தெரியுதுன்னா அந்த ஃபேஸ்க்கு எப்படி பண்ணோனோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கும் கிராஸ் வருதுன்னா எந்த இடத்தோட கிராஸ் வருதோ அதோட கட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டு வந்திருப்பேன். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுங்க, பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியும், அப்புறம் அந்த கிளாத்தோடைய கலர் தெரியும், சரிங்களா? ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டோன்னா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வருது, சரிங்களா? டிராயிங் கண்டிப்பாக இதுக்கு டிராயிங் அவசியமாக இருக்கும், தெரிஞ்சிருக்கணும். தெரியுதோ இல்லையோ நீங்கள் பிரிண்ட் எடுத்தாவது ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? முழுசாக அந்த ஒர்க் இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த ஒரு லிப்ஸு இந்த நோஸு ஐஸு இதெல்லாம் கொஞ்சம் கூட நமக்கு டிராயிங் மாறி இருக்கவே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் நமக்கு சேம் அந்த பிக்சர் அப்படியே வரும், சரிங்களா? பார்த்திங்கன்னா நான் அந்த ஒர்க்கு வந்து ஸ்ட்ரெயிட் வர்றதோடு நிறுத்திட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மேலே 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான் கேப் இருக்குது, அதனால் கட் பண்ணிட்டேன். ஒரு ரெண்டு லைன் மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே ஃபிங்கர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப கீழே வந்து ஸ்ட்ரெயிட் வரைக்கும் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஓரளவுக்கு வெளியே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ரெண்டு லைனும் கட் பண்ணி போட்டேன் இல்லைங்களா, அது வெளியே தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணிக்கோங்க.
ஒரு லைன் இல்லை ரெண்டு லைன் அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும் சரிங்களா. அதனால் கட் பண்ணது தெரியாமல் ஒர்க் பட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் கிட்டேயும் நான் ரெண்டு கட் பண்ணி போட்டேன், அது வந்து நமக்கு வெளியே தெரியல அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபிங்கரும் கை மணிக்கட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு தப்பமாக வந்துருச்சு. அது மட்டும் டிராயிங்கில் கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒர்க்கு கரெக்டாக இருந்திருக்கும் பார்க்க சரிங்களா. அதனால தான் டிராயிங் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது. சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.